பெரிய வந்து கிலோ வந்து 180 ரூபா மாதிரி இருக்கு. 100 100 ஹலோ மகளே, அனைவருக்கு வணக்கம். நாங்கள் சந்தனை சென்னைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா, நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் நெல்லியடின ஊரில் நிற்கிறோம். இங்கே வந்து பாருங்க, வந்து பெரிய ஒரு சந்தை இருக்கு, சரியா? அதாவது மரக்கடை சந்தை. இந்த மரக்கடை சந்தையில் வந்து எல்லா வகையான மரக்கடையும் பேரும் நிறைய வந்து ஏலங்கூட விஷயம் நடக்கும். என்ன மாதிரி வந்து இந்த சந்தை வந்து இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடுகளை போகலாம். நாங்கள் உள்ளே வந்து பார்த்தோம்னா மக்களை வந்து இப்படி தான் சந்தை இருக்கும், சரியா? பாருங்க, பெரிய சந்தை உண்டா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மரக்கறியும் இருக்கும். நிறைய மக்கள்லாம் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு தான் போயினோம். என்ன மாதிரி வந்து இந்த சந்தை வந்து இருக்குன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். காலையில் பார்த்தீங்கன்னா நேரத்தில் வந்து ஏலங்கூட விஷயம் நடக்கும். பாருங்கள், அவ்வளோ வரைய மரக்கறிய முருங்கைக்காய் கீரை வகை எல்லாமே இருக்குது. இந்தால நிறைய சைக்கிளாக நிற்கிது. இந்த வெள்ளிக்கிழமைண்டால வந்து நிறைய பேர் வருவீங்கம்மா. டாப்பில் இருக்கு பார்ப்போம்மா. என்ன இல்லை விளாவலாம், வாழக்குலைகள் ஒண்டா வாங்கலாம் வேணா, தொகுதா வாங்கலாம் வேணா, ஒண்டா வாங்கலாம். ஆ, வாங்கிடுவோம் அப்படியா? ஆ, முருங்கைக்காய் தான் கூட அந்த இல்லையா, நல்ல விலை போக மாட்டாங்க. அப்படி பாருங்க அண்ணன் வந்து கத்தரிக்கை வந்து பாருங்க ஏற்றிட்டு போகிறேன். பாருங்க ஓ, தோலில் ஏற்றி கொண்டு போகிறார் படவுல. கிலோ 300 ஆகும். வந்தோண்டு இருக்குதா முருங்கைக்காய், வந்தோண்டு இருக்குது. மோடி சைக்கிள் ஃபுல்லாக சாகி ஃபுல்லாக வேறங்கண்டா. அப்போ மலிஞ்சான் எப்படியும் கத்தரிக்காய். இங்கே வந்து மக்களை வந்து நாங்கள் வந்து இந்த தொகுத்து தான் வாங்கலாம். அப்புறம் சந்தைக்குள்ள நாங்கள் வந்து எங்களை கேட்ட மாரி கிலோ கணக்காக வாங்கலாம். வேணா அப்படி இங்கே வாங்குறதுனால ஒரு தொகுத்து தான் வாங்கலாம், ஒரு கிலோ கணக்கு. அப்படி இதுதான் வாழைப்பழம் வந்து 120 கிலோ. பாருங்க 150 ரூபா கொடுப்பார. ஓமா, வாங்கியாச்சு. கிலோ வந்து 150 ரூபா. ஆ, பலாக்கோடையும் இருக்கா? இருபால 150 ரூபா. முருங்கைக்காய் தான் வந்து கொண்டு இருக்கேன் லைன்ல. என்ன அப்படி இங்கே வேற மக்கள் வேணும் ஊரான முருங்கைக்காய். ஓ, கொண்டு வர ஐயாவா, அப்படியே கொண்டு வர. ஒரு 10 கிலோ போல அப்படி அதனால தேங்காயில மாட்டிங்க பாப்போமா. எல்லா மரக்கறியும் இங்கே பெற்றுக் கொள்ளலாம், ஒன்றுக்கும் குறை இருக்காது. கீரை வகைகள் எல்லாம் இருக்குங்களா. ரம்பையில் ரம்பையில் இந்த இறைச்சிக்கு வந்து வசத்துக்கு போடணும் ரம்பையில். ஆனா நல்லா இருக்கும். இங்கெல்லாம் தேங்காய் தேங்காய் ஏலம் கொடுக்கணுமா.
அவங்க எடுப்போம்ப்பா எடுப்போம் என்ன வாங்கினதுங்க என்ன அப்படியா ரைட் ரைட் ஓகே ஓகே ஐயா என்ன தேங்காயாம் இனிதான் வந்து ஏலம் கூட போயிடும்பா பாருங்க இவ்வளோ வச்சுக்கிறாரு அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஒரு சைஸுக்கிற மாதிரி பிரிஞ்சு 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 போய் வச்சுக்கணும் எல்லாம் உடன் தேங்காய் ஒரு தங்க நூறுவாத்துல பாருங்க எவ்வளவு கீரைன்னு சொல்லியா இப்பதான் வந்தது பெருசீனம் இனி வந்து இதை வந்து ஏலங்கூடி வைப்பினா வைக்கிற மாதிரி அஞ்சு படியா அவ்வளோ ஒரு படி ஒருபடி எவ்வளோவா முந்நூறுவாவா ஆ முப்பது ரூபா சாரி முப்பது ரூபா ஒருபடி வந்து கீரை வந்து முப்பது ரூபா மக்கள் வேறங்கடா சத்தப்படி கீரை நான் நினைக்கிறேன் இப்போதான் இந்த ஓட்டத்தில் வந்து புடிங்க வந்துருக்கு இங்கே வேறங்க இந்த அஞ்சாலும் கொஞ்சம் அடிக்கணும் அடிக்கணும் நாற்பத்தஞ்சு ரூபாவா ஒருபடி கீரை வேறங்க இதில் வச்சே விட நான் விற்கிறேன் மோட்டர் பைக்கில் கொடுத்த கையோடய நிப்பாட்டி உடனே அதாவது இந்த வியாபாரி மேலே வந்து உடனே வந்து வாங்கிக்கணும் அருமையா இருக்கு எல்லாம் பார்க்க பூசணிக்க எல்லாம் பேக் பேக்கா இருக்கு அப்படி மூட்டை மூட்டையா இந்த டைம்ல மக்கள் வந்து இந்த முருங்கைக்காய் சீசன் வந்து கூட அதால வந்து கொஞ்சம் மலிவா இருக்கு இல்லாட்டி 1200 அப்படிதான் போகும் கிலோ இப்போ வந்து 1 கிலோ 300 அப்படி போகும் பொன்னங்கானி இருக்குது சரியா ஒரு பொடி வந்து பாருங்க 70 ரூபா இந்த எப்படி இருக்கணும் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு வசமாக நல்லா இருக்கும் வேணாம் அப்படியே என்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து நல்ல ஒரு மரத்த குணம் உள்ள வகை நல்ல கீரை வகைகள் ஒரு பிடி 70 ரூபாவும் கத்தரிய வந்து கிலோ வந்து 180 ரூபா பாருங்க இந்த இந்த பேக் உள்ள எத்தனை கிலோ வரும் இது 40 கிலோ ரைட்டு முருங்கைக்காய் மக்களை வந்து இப்போ கிலோ வந்து 200 ரூபா வந்துடுதான் ஈழங்கூர் இடத்துல பாருங்கள் ஐயா வந்து இதில் வந்து மாம்பழம் வச்சுக்கிறார் என்ன மாம்பழம் இது அண்ணா எவ்வளோ மாம்பழம் இது உண்டு ஒன்று 100 ரூபா அம்பளம் வேணா இது கிலோ 300 ரூபா ரைட்டு எல்லோரும் அப்படியே தோல் தோலில் வச்சுக்கொண்டு முருங்கைக்காய் தான் கொண்டு கொண்டிருக்கோம் கீழே வந்து நிறைய கீரை வகைகள் பொன்னாங்கனி வெள்ளாறை கருவேப்பமில்லை எல்லாம் இருக்கா சும்மா கேட்டு பாவம் கருவேப்பமில்லை வந்து என்ன வேலை போகும் கேட்டு பாவமா ஆமாம் இது கருவேப்பில என்ன வேலை போகுது ஒருபடி ஒருபடி சின்ன வந்து 20 ரூபாவும் பெருசு வந்து 50 ரூபாவும் வேறுங்க தான் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஃபோரில் எல்லாம் வேலை போகும் இங்கே வேறங்க வந்தா இங்கே வந்து இளநீர் இருக்குது வந்தா செவிலணி இது வந்து ஊரானா இது வந்து எங்கிட்ட ஊரில் வந்து ஒட்டப்பட இளநீ அப்படி நான் நினைக்கிறேன் இது வந்து 200 ரூபா அப்படி போவோம் ஓ சில வந்து 250 ரூபா போவோமா பெருசாக அப்படி தக்காளி பழம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கூட கூடியாக இருக்குது அடுத்தது மக்களை வந்து நாங்கள் இப்போ இந்த மரக்கறி சந்தைக்கு உள்ளே போக போகிறோம் முதல்ல நாங்கள் பார்த்தது இந்த வெளியில் வந்து எல்லா மரக்கறியும் வந்து இதில் வச்சு வந்து அந்த ஏலமெல்லாம் கூறி வந்து தொகுத்துலாம் வாங்கிட்டு போவீங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்தை இருக்குது சரியா எல்லா மரக்கறியும் இருக்கும் என்ன மாதிரி வந்து விலையெல்லாம் போகுது எப்படி வந்து சந்தைகளை பார்க்க போகிறோம் வாங்க உள்ளது பார்க்கலாம் நாங்கள் இப்போ சந்தைக்குள்ளே போவோம் நெல்லியடி பொதுச்சந்தை வேறுங்க வந்து இதில் வந்து போட்டுக்கிட்டோம் சரியா இதுதான் உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் உள்ளே பார்த்த பண்ணால் இப்படித்தான் ஒரு வியூ ஒன்று இருக்கு பாருங்க தான்
பெரிய ஒரு சந்தை ஒன்று மக்களை வந்து பாருங்கள் அவ்வளோ பெரிய ஒரு இடப்பிறப்பு கூடிய இடம்னு சொல்லியா உருளைக்கிழங்கெல்லாம் போட்டிருக்கணும் பார்த்திங்களா அவ்வளோன்னு சொல்லி இதெல்லாம் வந்து கத்திரிக்காயெல்லாம் இருக்குது விலைகள் வந்து என்ன மாதிரி போகணும்னு சொல்லி நாங்கள் ஒரு ஆள்கிட்ட கேட்டு பார்ப்போமா நாங்கள் மோர் மிளகாய் எல்லாம் வைக்கணும் ஆயிட்டு ஆனால் எவ்வளோ போகுது இப்போ தக்காளி எவ்வளோ போகுது கிலோ 500 தேசிக்கா 600 இஞ்சி எவ்வளோ போகுது இப்போ 3500 இஞ்சி ரைட் போஞ்சி எவ்வளோ போகுதா போஞ்சி கிலோ 800 ரைட் பைத்தங்க கிலோ 450 ரைட் கரண்டு 600 கரண்டு ரைட் வேறுங்க வந்து வேற எது பார்க்க எவ்வளோ போகுது 900 கிலோ வேறுங்க பார்க்க பார்த்தீங்களா எல்லாம் வந்து மீன் நல்ல ஒரு பாவத்தை பார்த்தீங்களா அப்படி இருக்கும் எல்லாம் வந்து கருதி சாப்பிட்டு அந்த மாதிரி மாதிரி இருக்கும் சரியா சரி நாங்கள் அப்படியே நாங்கள் ரவுண்ட் அடிச்சு கொண்டு இஞ்சாலுக்கு பார்ப்போமா இஞ்சாலு வரணும் மக்கள் வந்து எல்லாம் வந்து பெரிய பெரிய மரக்கு அறியா எல்லா மரம் வந்து ஈரப்பலாக்க எல்லாமே இருக்குது நீட்டு பூசணிக்க பீட்ரூட் லீக்ஸ் முருங்கைக்காய் பூசணிக்காய் அந்த சைஸை பாருங்கள் அவ்வளோ பெரிய சைஸ்ன்னு சொல்லி கடவுளை பெரிய ஒரு பானை மாதிரி உண்மையா ஓ பச்சை பூசணியும் இருக்குது மற்ற இதோட வித்தியாசமான பூசணி உண்டு இந்த சைஸை பாருங்க அவ்வளோ கடவுள் இந்த இன்னும் பெரிய சைஸை பண்ணுவோம் இந்த பூசணிக்கு இன்னும் இல்லை போகணுன்றது பார்ப்போம் அவள் காணையில் பார்ப்போம் இந்த வேறு வேறு அகலம் வச்சிருக்கணும் அதெல்லாம் பார்ப்போம் என்ன மாதிரி சொல்லு ஆனால் இது யார்ட்டு இது அவள் போயிட்டு வழியில் ஆ இதோட போகுது பூசணிக்கை வந்து ஆ ஆ 250 இந்த பூசணிக்கை வந்து மக்கள் வந்து கிலோ வந்து 250 அது என்ன ஊரானோ ஆ ஊர் பூசணிக்காய் ஆ ரைட் ரைட் அப்படி ரைட் ரைட் அட பச்சை நல்லா போகுது எவ்வளோ போகுது அது வர அவர் என்ன எது டேஸ்ட் கூட ஆ ஊரான் பேர் சார் அது ரைட் ரைட் ஊர் பூசணிக்காய் டேஸ்டா கிலோ வந்து 250 போதும் நல்லா பெருசு உண்மைக்கு வேணா ஓகே சரி மக்களே நாங்கள் அஞ்சால் பாருங்கள் வந்து மக்கள்லாம் வந்து வாங்கிட்டு வரையணும் இப்போ வாங்கிட்டு போகிறதுக்கு நிற்கணும் மரக்கறிகள் எல்லாம் வந்து இன்றைக்கு அமோகமாக இருக்குது இங்கே வந்து சனம் வந்து இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது என்ன காரணம் என்றால் நேரம் வந்து வரலனே இல்லாட்டி நல்ல சனமாக இருக்குன்றதில்ல மற்றது எல்லாம் மலிவாக வாங்கலாம் இங்கே வந்து அது அஞ்சாலையும் வந்து இதாக வச்சு விற்கணும் பார்த்தீங்களா வேறு வந்து உள்ளியல் எல்லாம் வச்சுக்கிட்டோம் அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்க ஒரு ஆள் வந்து சாமான் எடுத்து போடுவார் ஒரு ஆள் வீல் போடுவார் இங்கே பார்ப்போமா அண்ணா உள்ளி வந்து எவ்வளோ போகுது கிலோ உள்ளி 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 கிலோ 600 ரைட் உள்ளி வந்து மக்களே வந்து கிலோ 600 இருக்குங்க பூண்டு இதை வந்து சொல்லுவாங்க வந்து பூண்டுன்னு சொல்லி இதில் வந்து 600 இங்கே பார்ப்போமா இல்லை பாருங்க குமரர் மரக்கறி வாணிபவன் சொல்லி ஒரு சின்ன ஒரு போட் ஒன்று போட்டு இதில் வந்து எல்லா வகையான மரக்கறி விற்கணும் வெங்காயம்லாம் சும்மா நிறைய அப்படி குமிட்டு உடைக்கணும் ஐயோ எவ்வளோ போகுது வெங்காயம் சிலோ எவ்வளோ போகுது கிலோ 500 ரைட்டு இல்லை இந்த ஃப்ரெண்ட்ரால ஆள் வந்து கிட்டத்தட்ட என்னோட ஒரு 5-10 வருஷமாக இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் ஆள் அவைதான் காடா இது ஃபுல்லாக ஆ ராசவல்லியா எவ்வளோ போகுது ராசவல்லியா காரணம் எவ்வளோ போகுது ராசவல்லி 550 550 கணக்கிழங்கு கணக்கிழங்கு 200 ஆ இது எவ்வளோ போகுது என்ன 120 ஆ 120 உங்கள்கிட்ட மலிவாக இருக்குது போல இருக்குல்ல அதான் சரி என்ன ஓகே ஓகே பாருங்க இங்கே எல்லாம் உடம்பு மறக்கறியா என்ன இதெல்லாம் வந்து உண்மையாக பார்க்க எப்படி இருக்கு ஏண்ணா இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் போனால் இந்த இடம்லாம் ஃபுல்லாக மக்கள் கூட கூட இருக்கும் நிற்கவே கஷ்டமாக இருக்கும் அப்படியே க்ரௌடாக இருக்கும் கத்திரி எவ்வளோ போகுது உங்கள்கிட்ட கிலோ 200 ஆ ரைட் இப்போ வந்து என்ன மரக்கறி கூட இருக்கேண்ணா அதாவது மக்கள் குறைவாக இருக்கா அடிக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஓ கோயிலுக்கு வரணும் அப்படி நல்ல கூட இருக்குமா அப்படி சரி ஓகேண்ணா அதான் அதுதான்
இந்தியாவில் வேறுங்க மரவள்ளிக்கிழங்கு வச்சுக்கணும் அப்படியே பார்த்து கொண்டா வந்தால போவோம் தக்காளி பழம் 450 ரூபா வெஞ்சால இந்த பெரிய வெங்காயம் எவ்வளோ போகும் கேட்டுப்பாமா தம்பி வெங்காயம் எவ்வளோ போகுது பெரிய வெங்காயம் தம்பி இது 320 அஞ்சாலையா இந்த வெங்காயம் 320 ரூபா இது 240 ரூபா கிலோ பம்பா வெங்காயம் என்ன அப்படியே அப்படி பார்த்துக்கொண்டு தேங்காயெல்லாம் வச்சுக்கணும் பாருங்க தேங்காய்க்கான்னு சொல்லி புடிம்பார் இடமே இருந்துருக்கு பாருங்க இதெல்லாம் மூட்டை மூட்டையாக அப்படியே இருக்குது தேங்க ஐயா என்ன வேலை தாங்க போகுது உங்களோட 120 ஆக பெருசு 120 ஆக பெருசு ஆ சின்ன 50 போகுது அப்படி என்ன அப்படி தேங்காய் இல்லை வெளிப்படுதா உங்களுக்கு ஓ அழியுது இப்போ குழம்பு போகுது அப்படி இல்லாமல் இதெல்லாம் வந்து இங்கே தான் ஊரானா இதெல்லாம் இதெல்லாம் அஞ்சு தான் ஊரான வடமராஜி தான் ஆமாம் ஆமாம் ஏன்னா தாங்க அஞ்சு தான் இங்கே இங்கே தான் வடமராஜி சைக்கிள் எடுத்துக்கிறது உண்மை வேணா தென்னாக்கே நல்ல மதிப்பு உண்டு இஞ்சால பக்கம் வேணா இங்கே நல்ல உற்பத்தி கூட இங்கே தான் அங்கே ஏற்றுறோம் இப்போ ஆ இங்கே அங்கே இருந்து இங்கே வராட்டில் மறந்துக்கும் தேங்காய் இல்லை உண்மை வேணா அப்போ இங்கே இருந்து போகுது இப்போ நிசாபியல் நடந்து ஆமாம் 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 அது அப்புறம் ஜனங்கள் எல்லாம் தங்கின காணிகள் வீடுகள் வீடுகள் எல்லாம் தென்னம்பிள்ளை வச்சு நல்லா காய்க்கு தேங்க உண்மை ஆமாம் ஆமாம் அது அங்கே அங்கே கூட இங்கே தென்னம்பிள்ளை நல்லா காய்க்கு நல்லா காய்க்க மாட்டாது அடர்த்தி கூட அந்த கல் மேலுக்கு கல் இல்லை அப்போ தண்ணி வெயில தண்ணியும் அப்படியே நின்றுவோம் அப்படி ஆமாம் அப்போ அது ரெண்டு நல்லா காய்க்கு பாருங்க நிறங்கள் நல்லா அது 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 ஆமாம் ஆமாம் இப்போ இந்த கொஞ்ச நாளையும் போல இந்த ஒரு ஒரு போடுது பூச்சி இந்த தாக்கவனம் வந்ததுல்லோ வெள்ள ஈயன்னு சொல்லி வந்து இப்போ குறைஞ்சிட்டு பாருன்னு அது சில இடங்கள்ல அவ்வளோ முகம் வாங்கி தாக்கையில சில சில இடங்கள்ல அப்படி நடந்திருக்குது அதான் வீரங்கள் அவங்க முகமாலையிலே பெண் தென்னம்பிள்ளை வச்சு பெரிய ஆணையை தென்னுள்ள வச்சு வந்துடுது ஆண்டவர் ரெண்டு ஒன்றும் மற்ற சிவலையை தான் கூடுதலாக பிடிச்சதாம் சிவலையில முக்கியம் சிவலையை தான் சிவலையை தான் கூடுதலாக தாக்கினதாம் ஆனால் கிட்ட சிவலையெல்லாம் நிற்கிது காய்க்குது ஆனால் தாக்கம் இல்லை நீங்க எவ்வளவு துளசி இருக்கீங்க சரி அது கடவுள் மாதிரி உங்களுக்கு எல்லாரும் அண்ணன் தம்பிட்டு அப்படி இப்படி எல்லாம் மக்கள் மக்கள் ஞானம் இருக்கிறோம் அண்ணன் வந்து இந்த ஊரும் நீங்கள் பக்கத்து வீடு பக்கத்துல இங்கேயா சரி இங்கே பக்கத்துல வழியாகலாம் அப்புறம் குருநாள் இன்ஜினியர் பட்டம் எல்லாம் பிடிச்சது பட்டம் வளைப்பு எல்லாம் பிடிச்சது பாத்தீங்களா அதனால பாருங்க மறைக்கிற ஜாவரம் செய்யுதா உங்களுக்கு என்ன பேர் உங்களுக்கு சின்னப்பு கந்தையா பாத்தியில வந்து எவ்வளவு அன்பா வந்து இந்த அங்குல வந்து காட்சி சொல்லி உண்மையை வந்து எப்படி வந்து எல்லாரும் காட்சி நம்மளால் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு நான் பாக்கிறேன் அது நல்ல எண்ணம் கொண்டாக அப்படியே அழைப்பிடும் கண்டிப்பாக அது நல்லா அழைப்பிடும் அது அது சார் இதில் வந்து ஃபுல்லாக வந்து தேங்காயெல்லாம் போட்டு அப்படியே வச்சுருக்கிறேன் வேணா இன்றைக்கு கொஞ்சம் சனம் குறைவாக என்னால்
நிறைய கோயில் வந்து கொடியேறிடுது, அதால் வந்து எல்லோரும் அங்கனிப்பினம் ரெண்டால் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இல்லாட்டி இந்த இடத்துல வந்து ஃபுல் அசனமாக இருக்கும். இரட்டை கட்டப்பா அவ்வளோ போதுங்க, உங்கள்கிட்ட அவ்வளோ போதுங்க. அங்கே போங்க முண்டை முறைண்ணா சரி ஓகே, சின்னவங்க முன்னுட முறை பரவாயில்ல, அங்கே கொஞ்சம் மெலிவாக இருக்குது, இல்லாட்டி கொஞ்சம் மெலியாக இருக்குது. வேணா பாருங்க இந்த இடத்துல எவ்வளோன்னு சொல்லி அத்தனையும் இருக்குது. வாழைக்காயிலேருந்து முழு கீரை வகைகளிலிருந்து காய்கறிகள் எல்லாம் பார்ப்போம். துபாய் பூசணிக்காய் என்ன போகணும் இடம் ஆனால் எவ்வளோ போகும் துபாய் பூசணிக்காய்? ஆ கிலோ வந்து 20 ரூபா பார்த்தீங்களா? ரைட்டு நல்லா டேஸ்ட் தெரியுமா வந்து துபாய் பூசணிக்காய் சூப்பராக இருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும். அதான் எங்கள பார்த்துட்டு போவோமா. மிளகா வந்து என்ன இல்லை போகணும் கேட்டு பார்ப்போம். பொருளாதாரம் மிளகா வந்து இப்போ கொஞ்ச நாள் மேல் கிலோ வந்து 50 ரூபா விற்றது, இப்போ என்ன இல்லை போகணும் கேட்டு பார்ப்போம். கேட்டு பாமா அண்ணா மிளகா என்ன இல்லை, மிளகா பச்சை மிளகா 500 ரூபா. ஆ கிலோ 500 ரூபா பார்த்தீங்களா? 500 ரூபா வந்துடுது அண்ணா. ஓ 50 ரூபா விற்ற கிலோ, சத்தியமாக இருந்தாங்க பச்சை மிளகா. இப்போ ஒரு 2 மாதம் முதல் இந்த பச்சை மிளகா வந்து கிலோ 50 ரூபா விற்றாது. அப்படி பார்த்தீங்களா அந்த விலை ஓடின்னு போகுது. இனி போக 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 1500 ரூபா 1700 ரூபா போகும். ஆ பாவக்க என்ன இல்லைங்கள் பாவக்க 600 ரூபாண்ணா. ஆ கிலோ வந்து 600 ரூபா பாவக்க பார்த்தீங்களா? இதான் அந்த லீக்ஸ் என்ன என்ன இதான் அந்த லீக்ஸ் இது அந்த நல்லா நல்லா இருக்கும். அந்த ஒரு சின்ன ஒரு சாம்பல் மாதிரி செய்கிறவ சொதுக்கி வைக்கிறவ நல்ல டேஸ்ட். லீக்ஸ் என்ன போகும் தெரியலையே அண்ணா, லீக்ஸ் என்ன போகுது? ஆ கிலோ வந்து 600 ரூபா லீக்ஸ் பாருங்க பார்த்தீங்களா? ஆயிடுச்சு அப்படி எஞ்சால பார்ப்போம் மக்களையா. இதில் வந்து வேறு வேறு இது வச்சிருக்கணும். வெங்காய பூ இங்கே வரேன், வெங்காய பூ வந்தா இங்கே வரேன், வெங்காய பூ செமையாக இருக்கும். இதில் வந்து சம்பளம் போட்டு சாப்பிட்டாள் சும்மா குழம்பு வச்சால் அண்ணா என்ன வேலை வெங்காய பூ சொல்லபடி 1 கிலோ 120 ரூபா வெங்காய பூ. இங்கே எல்லாம் பார்த்துட்டோம் அப்படியே நாங்கள் இப்போ இதாக சுற்றி நான் இஞ்சாலே பார்ப்போமா. இங்கெல்லாம் வந்து அம்மாக்கெல்லாம் வச்சிருக்கணும் சேஞ்சினா குட்டி குட்டி மறைக்கிற சந்தையால் பாரு. இந்த இந்த தெரசை பாரு, இந்த தெரசை பார்க்க என்ன பழைய யோகங்க வரும் ஏன்னா அப்படி எங்கேயும் பார்ப்போம்மா. நல்லா அம்மா வர சின்ன கடையை வச்சுக்கிறா பார்ப்போம் கேட்டு பார்ப்போம். அம்மா என்ன போகுது உங்களோட தேசிக்கா வந்து உங்களோட தேசிக்கா தேசிக்கா ஆ எவ்வளோ போகுது? 400 ரூபா ஆ கிலோ 400 ரூபாவா நடிகை? ஆ 1.5 கிலோ 400 ரூபா இது தேசிக்கா பாட்டு இது தெரியுறா பாட்டு. ஆ இங்கே வரும் பலாக்கோட்டியா? ஆ சும்மா அந்த மாதிரி இருக்குமா அண்ணா. எவ்வளோ போகுது பலாக்கோட்டை? கிலோ 200 ரூபாண்ணா. இதெல்லாம் சும்மா பொறிச்சு போட்டு சாப்பிட்டாள் ஏண்ணா வெறும் சோத்துக்கு சும்மா அந்த மாதிரி இருக்கு. ஆ ஆ பச்சை பூசணிக்காண்ணா உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இல்லை பச்சை பூசணிக்கா பச்சை பூசணி எவ்வளவு? 200 ரூபா ஆ கிலோ வந்து 200 ரூபா பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் இப்போ என்ன சொல்கிறது ஒவ்வொரு சீசனுக்கு இட மாதிரி விலை வந்து கூடி குறையும். இப்போ கொஞ்சம் ஓகே வாங்கலாம். இல்லாடி வந்து மரக்கறி இப்போ மாறி காலத்தில் பார்த்தாலும் சில வந்து நல்ல 1 கிலோ விற்கிற பூசணிக்காய் 250 ரூபா டவுல் ரிபிளாக போகும். ஓ 600 ரூபா அப்படியும் போகும். சரிண்ணா எல்லாரும் பார்த்துருப்பீங்க மக்களே வந்து பாருங்கள். இதான் வந்து நெல்லியடி மரக்கறி சந்தை சரியா பெரிய ஒரு இடப்பரப்பு கூடிய சந்தை. இங்கே மேலே பாருங்கோ என்ன மாதிரி வந்து இந்த ஷீட்லாம் போட்டு இவ்வளோ ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கணும் பார்த்தீங்களா? மழை ஒன்றும் வராமல் உள்ளுக்குள்ளே இந்த வக்கி ஒன்றும் பெறாது இருந்தால் வேறு வந்தால் இந்த வடிவாக நல்லா நீட்டை செஞ்சுக்கலாம். அதாவது மக்களை வந்து நீங்கள் இந்த நெல்லடி வந்து இந்த சந்தை வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. உண்மையை பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஒரு இடப்பரப்பு கூடிய சந்தை எல்லாம் வந்து நல்லா மலிவாக இருக்குது மாதிரி இன்னும் கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. என்ன காரணம் என்றால் கோயில் வந்து திருவிழா வந்து கொடியிருக்குது, அதால் வந்து எல்லோரும் வந்து அங்கனிப்பினோம், அதால் சனம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இல்லாட்டி இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னால் அப்படியே நல்ல சினமாக இருக்குது பண்ணேன். அது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க. அங்கே சிலருக்கு முதல்ல வந்தீங்கன்னா வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடு சந்திப்போம். அது வரைக்கும் சந்தேன் நன்றி வணக்கம்.